பிதாவும் குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். திருவரம்பூரில் இருக்கிற எஸ்ரா ஜபக்குழு சார்பாக இந்த லுத்தரன் ஜபவேளை நேரத்திலே நாங்கள் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பேராயர் மூலமாக நமக்கு இந்த அருமையான ஒரு ஜப தருணத்தை கர்த்தர் கட்டளையிட்டதற்கான நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பேராயர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிற்பாடு என்னுடைய செய்தி வேளையிலே நான் இந்த எஸ்ரா ஜபக்குழுவை குறித்தான காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நம்முடைய திருச்சபையிலிருந்து இந்த ஊழியத்தை நாங்கள் ஒரு குழுவாக பல கிராமங்களில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் உங்களிடத்தில் இந்த ஜப நேரத்தில் எங்களை அர்ப்பணிப்பதிலே ஆண்டவருக்கு எங்களை கொடுப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது நம்மத்தில் இருக்கிற சகோதரன் சுரேஷ் அவர்கள் ஆறு ஜபம் செய்து இந்த ஜபக்குழுவை ஆரம்பித்து வைப்பார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த நாளும் கூட கர்த்தர் தாமே எங்களை எங்களுடைய கீழ்ச்சி ஆவி மூலமாக இனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். இந்த நாளுக்குரியதான எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய துதிகள், எங்களுடைய ஆராதனைகள், எங்களுடைய ஜெப தியானிப்பு எல்லா பகுதிகளிலும் உங்களுக்கு தரம் எங்களை கூட இருந்து நடத்த முடியாது கொடுக்கிறோம். இது பங்கு பெறுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய பரிசுத்த ஆவி மலை மலைநாள் நிறைத்து கர்த்தாவே அவர்களை வழிநடத்த முடியாது மீதியான ஒவ்வொரு பகுதியிலும் என் தேவன் எங்களை பொறுப்பேற்று நடத்த முடியாத காலத்தில் எங்களுடைய ஆவி எங்களுடைய ஆத்துமா எங்களுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற கேள்வி ஒரு நல்ல பிதாவே. இப்பொழுது ஜபக்குடுகைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை நாம் பாட இருக்கிறோம். நம்முடைய ஜபமாலையிலே 156வது பாடல், போற்றி துதிப்போம் என் தேவன் தேவன் என்று சொல்லி அந்த அருமையான பாடலை பாடி இந்த ஜப நேரத்தில் நாம் ஆண்டவரை செய்கிறோம். போற்றி துதிக்க இருக்கிறோம். ஆண்டவரை போற்றி துதிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த பாடலிலே நம்ம இருப்பார்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளுக்கு நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு ஜெபக்குடுகையிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுடைய பயன்படுத்தி இந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த ஜெபக்குடுகையானது நம்முடைய தாசுருதி சேர்ந்த நம்முடைய பேராயர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருட்பிரசாதம். இதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் கூட நம்முடைய திருச்சபை மூலமாக இந்த ஜெபக்குடுகையை நாம் பல ஆலய மக்கள் மூலமாக நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட ஒரு ஜெபக்குடுகையிலே அங்கீகரிக்கப்பட்ட இந்த எஸ்ரா ஜெபக்குழு என்ற இந்த ஐக்கியத்திலே நாங்கள் இருக்கிற நாங்கள் இந்த ஜப நேரத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த அருமையான பேராயர் அவர்களுக்கு அவர் சார்ந்தவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் திருவள்ளுவர் புருஷ நிலத்தை சார்ந்து நாங்கள் ஆண்டவருடைய ஊழியங்களை நம்முடைய திருச்சபைகளிலே செய்து வருகிறோம். எட்டு இடங்களிலே வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளுமாக நாங்கள் ஜபக்குழுக்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். மாலை வேளையிலே நாங்கள் ஒரு குழுவாக சென்று நம்முடைய திருச்சபை இருக்கிற திருவள்ளுவர் பகுதி தேவநாயகம் இருக்கிற துவாபுரி ஆலயத்தில் சின்னகாமியப்பட்டியில் செங்கிப்பட்டியில் மாதகோரம்பை கொடக்காரப்பட்டியில் லால்குடியில் இருக்கிற அருமையான ஆலயத்தில் திருவள்ளுவர் பகுதியில் இருக்கிற ஹெச்ஏபிபி பக்கத்தில் இருக்கிற கூழாங்குடியில் இருக்கிற ஒரு பாரத நகர் ஆலயத்திலும் அதே போல் ஓய்வுக்கு அருகாமையில் இருக்கிற நம்முடைய காவிரி ஆலயத்திலும் நாங்கள் ஜெபக்குழுக்களை நடத்தி வருகிறோம். எங்களுடைய உன்னதமான நோக்கம் என்ன? ஆண்டவரினுடைய அழைப்பின் நோக்கத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆலயங்களிலே இன்றைக்கு அநேக மக்கள் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே அவர்களை ஆண்டவருக்குள்ளாக எழும்ப செய்து அவர்களை ஆண்டவருக்கு நேராக திரும்புகிற ஒரு ஊழியம், அவருடைய விசுவாசம் ஆண்டவருக்கு மேல் இருக்கும்படியாக அவர்களை திருப்புகிற ஒரு ஊழியத்தை நாங்கள் ஒரு குழுவினராக ஈடுபட்டு வருகிறோம். கர்த்தர் அந்த ஊழியத்தை மட்டாக ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நம்முடைய பேராலயத்திலே தரணி வாசகத்திலே உபவாச ஜெபத்தை நடத்துவதற்கு எங்களை அனுமதித்த அருமையான பேராயருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த நாளுக்குரிய செய்தியாக நாங்கள் கூட பயன்படுகிற ஒரு வசனம் மத்தேயு 6 9 வசனம் 10 வசனத்தின் அடிப்படையிலே உங்களோட ஒரு குறுகிய காலத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். மத்தேயு 6:9-10 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமானது பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிடத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இயேசு கிறிஸ்து தனது சீஷர்களுக்கு ஜெபத்தின் அடிப்படையை கற்றுக் கொடுத்தவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட இந்த நாட்களிலே 2000 முதலாக இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு அடித்தளமான ஜப விண்ணப்பத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு இந்த அடித்தளமான ஜப விண்ணப்பமானது தனிநபருக்கும் திருச்சபைக்கும் இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் எதை கற்றுக் கொடுத்தார் என்றால், முதலாவது விண்ணப்பம் என்ன? முதலாவது ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோம், பரமண்டர் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லி அவர் நோக்கி கூப்பிடுகிறோம். அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி அதை மகிமைப்படுத்தும்படியாக நாம் இருக்கிறோம். முதலாவது ஜபம் என்ன? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதற்கு தான் ஆண்டவர் ஜபத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அடிப்படையான ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது என்ன என்று சொல்லிட்டு அடுத்ததை சொல்றார். அங்கே 10 பார்க்கிறோம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஆண்டவருடைய சித்தமானது பரலோகத்திலே விளங்குகிறது போல இந்த பூமியிலையும் விளங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பூமி என்றால் என்ன? மண்தரை அல்ல. பூமி என்பது உங்களுடைய என்னுடைய இருதயம். இருதயம் தான் பூமி. ஆண்டவருடைய பாதம் இருக்கிற அந்த இடம் தான் பூமி. அதுதான் நம்முடைய இருதயம்.
ஒன்றாம்
வசனத்துல பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பன்னிரவரும் அவரோடு கூட இருந்தார்கள். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணினார். பல பட்டணங்களுக்கு போனார், கிராமங்களுக்கு போனார். தேவனுக்குரிய ராஜ்யத்தின் நற்செய்தியை கூறி அவர் பிரசங்கித்து வந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் கொண்டு போக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் பிரசங்கத்தை முடிக்க இருக்கிறேன். கடைசியாக அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இயேசு மரித்து உயிர்த்திருந்து விட்டார். உயிர்த்திருந்த இயேசு என்ன செய்தார், அதுதான் முக்கியம். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் அங்கே பார்க்கிறோம், 3 வசனத்திலே பாருங்கள். அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு, இந்த உலகத்திலே பல பாடுகள் பட்ட பின்பு 40 நாட்களும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான சித்தாந்தத்தினாலே அவர்களுக்கு தம்மை உருவ காண்பித்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவரங்கே பிரசங்கித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நல்ல கவனிங்க, ஆதி சபை உருவாகும் பொழுது அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஆதி சபையினுடைய அடிப்படையான காரியமான தேவ ராஜ்யத்தை கொடுத்து அங்கே பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கலாம். எங்களை அர்ப்பணிக்கிற மக்களாக, எங்களுடைய ஒவ்வொருவரும் நாங்கள் திருச்சபை மக்களாக
எங்களை உமக்கு அர்ப்பணிக்கத்தக்கதாக எங்களை கொடுக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் உழைக்கும்படியாக கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருடைய தாமத்தின் காரியங்கள் கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லதாமே. அடுத்ததாக நம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்கின்றோம். நம் மத்தியில் இருக்கிற சகோதரி நந்தினி அவர்கள் இன்றைக்கு நமக்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார். எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்டோம். தொடர்ந்து நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் துதித்து ஆராதிக்க இருக்கிறோம். நாம் ஜபத்தோட்ட ஜெயக்கிதங்களின் 400வது பாடல், அதை பாடி நாம் ஆண்டவரை இடம்பெறுகிறோம் ஆராதிக்க. ஜெபத்திலே வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
ஜெப வேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபம் என்பது நம்ம ஜெயத்தை தருவதான ஒரு காரியம் நம்ம ஆண்டவரோடு கூட பேசுறதான ஒரு வேளை இந்த வேளை இந்த வேளையில இந்த வேளையில நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெப வேளைக்காக முதலாவது ஜெபம்
நெருக்கமான சூழ்நிலையில் காணப்படுகிற இந்த வேளையில நாம் அருள்கால் ஜெபம் என்பது மிக அவசியமான வேளை. நம்ம தேசத்துக்காகவும் தேசத்துல உள்ள ஜனங்களுக்காகவும் பல பலவிதமான சூழ்நிலைகள்னால கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் கட்டறிக்கப்படும்படியாகவும் நம்முடைய தேவனை உண்மையான தேவன் என்று அறிந்து ஆராதிக்கும்படியாகவும் நம் நம் மத்தியில் இருக்கிற சகோதரி ஜீவா அவர்கள் அப்படியா இருந்த கதாவை நீ ஒவ்வொரு சமூகம் அப்பா சபையிலையும் கூட கதா
ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நான்